ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு கூட்டுறவுத்துறையில் தான் வந்து வேலை வாய்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் டென்த்து நீங்கள் பாஸ் பண்ணி இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான சேலரின் பொறுத்தவரைக்கும் டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து வயது வரம்பு கூட கிடையாது பர்மன் கவர்மெண்ட் ஜாபு முப்பத்தெட்டு மாட்டத்தினரமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃப்ரான்ஸ் இதுதான் பாருங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு கோஆபரட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் தான் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சபாடினேட் சர்வீஸில் தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து ரெண்டு விதமான டைப்பில் உங்களுக்கான போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ ஜூனியர் இன்ஸ்பெக்டருங்கிற கேட்டகிரிக்கும் ஸ்டோர் கீப்பர் கேட்டகிரிக்கும் இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க சாலரி லெவலை பொறுத்த வரைக்கும் இருபதாயிரத்தி அறுநூறுலருந்து எழுபத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும் வேகன்சி வந்து பாருங்க உங்களுக்கு கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மாதிரி இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன் அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிங்கிள் பேப்பர் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அதில் வந்து தமிழ் மொழி தகுதி தேர்வு வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து இருக்கும் அதுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் நடக்குதுன்னா வந்து டுவெண்ட்டி எயிட் ஜான்வரி இன்னைக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் காலையில் நைன் தேர்ட்டிலேருந்து டுவல் தேர்ட்டி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் மினிமம் வந்து எயிட்டீன் இருக்கணும் மேக்ஸிமம் வந்து பாருங்கள் எஸ் சி எஸ்டி எஸ்சிஏ டிஸ்ட்ரிபியூட் ஏதோ இவங்களுக்குலாம் தேர்ட்டி செவன் வரைக்கும் எம்பிசி டிஎன்சி இவங்களுக்குலாம் தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் அதர்ஸ் இருந்தால் தேர்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அதே நீங்கள் ஸ்டோர் கீப்பர் கேட்டகிரினால் வந்து பாருங்கள் மினிமம் வந்து எயிட்டீன் இருக்கணும் மேக்சிமம் வந்து பாருங்க எஸ்டி ஸோ எஸ்சிஏ டிஸ்ட்ரிட் ஏதோ பி டபுள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து நோ மேக்ஸிம் ஏஜ் லிமிட் தான் ஸோ அதே வந்து நீங்கள் அதர்ஸ் கேட்டகிரியாக இருந்தால் தேர்ட்டி டூ வரைக்கும் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷனைஸ் நீங்கள் வந்து ஜூனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பாருங்கள் மினிமம் வந்து நீங்கள் வந்து டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு வந்து எலிஜிபிள் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து ஸ்டோர் கீப்பர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணால் இதுக்கு எலிஜிபிள் அப்படி இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் யூஜி டிகிரி படிச்சிருந்தாலுமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எக்ஸாமினேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்டி எஸ்சிஏ ஸோ டெஸ்ட்யூட் இதோ பி டபிள் உங்களுக்குலாம் வந்து எந்த விதமான இல்லை ஃப்ரீயாகவே அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து இதுக்கான பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் மெத்தடில் தான் அதுக்கான எக்ஸாம் வந்து உங்களுக்கு போகுது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேப்பராக தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அதில் பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும் பார்ட் ஏ வந்து பார்த்திங்கனா தமிழ் மொழி தகுதித்தர் வந்து இருக்கும் நூறு கொஸ்டின் வரும் நூற்றம்பது மார்க் வந்து கன்வெர்ட் கன்வர்ட் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ்லையும் வந்து ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நூறு மார்க்கு அதுக்கு நூறு கொஷின்ஸ் வரும் அதே மாதிரி நூற்றம்பது மார்க் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க டோட்டலாக வந்து த்ரீ ஹவர்ஸ் இதுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க எக்ஸாம் சென்டருமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லா மாவட்டத்துலையுமே இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்குது ஸோ எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்கள் மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தில் நீங்கள் போய் இதுக்கான எக்ஸாமுமே நீங்கள் வந்து அட்டன்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதிலே வந்து பாருங்கள் நீங்கள் அவுட் அப்ளையில வந்து நீங்கள் ஆன்லைன் மூட தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான வெப்சைட் லிங்க்குமே வந்து பாருங்கள் இதில் ரெண்டு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு வெப்சைட் லிங்க்கில் இதில் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இதுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ இதிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு டு அப்ளைல வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து ஃபோர்டீன் அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு சிலபஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே கொடுத்துட்டாங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு பத்தாம் வகுப்பு தரத்தில் தான் அதுக்கான கொஷின் பேப்பருமே உங்களுக்கு வந்து இருக்கும் பார்ட் டூஏக்கான கொஷின் வந்து பாருங்கள் சிலபஸ் வந்து இதில் இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஃபைனலாக வந்து பாருங்கள் உங்களுக்கு டென்டேட்டிவாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு வந்து மே மாதம் வந்து வரும் அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங்லாம் வந்து பார்த்திங்கனா ஜூன் மாதம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் கரெக்டாக ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் இந்த வீடியோ மஸ்ட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்